ஹே ஹலோ. ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து நம்மளோட பாட்காஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பாட்காஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தாட்ஸ் ஆன் மரி என்கிற ஆட்டுக்குட்டி. மரி என்கிற ஆட்டுக்குட்டி நீங்கள் எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை பிரபஞ்சன். பிரபஞ்சன் எழுதின அந்த ஷார்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ண இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிசு. இந்த புக் ஃபேரில் தான் வந்து அந்த புக்கு என்னால் வந்து வாங்க முடிஞ்சிச்சு. வெறும் 5 ரூபாய்க்கு சீர் வாசகர் வட்டம் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டுருந்தாங்க. புக் ஃபேருக்கு நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் ஸ்டால் நம்பர் 158 159 மறக்காமல் வந்து போங்க. அங்கே நிறைய புக்ஸ் வந்து அஃபோர்டபுளாக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்காக அவங்க வந்து அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது என்னுடைய தாட்ஸ் வந்து இந்த புக்கு படித்ததுக்கப்புறமா, இந்த சின்ன ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரி படித்த அப்புறமா என்ன இருக்குது, இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற கதை வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கதையுமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு 14 பக்க கதை அது, அதோட சின்னதாக என்னுடைய வேயில் நான் வந்து சொல்கிறேன். இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பற்றின ஒரு ஸ்டோரி இது. இந்த கதையோடைய ஸ்டார்டிங்கே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டரும் ஒரு தமிழ் டீச்சரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அற்புத மரிக்கு வந்து டிசி கொடுத்துடலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எந்த அற்புத மரி அப்படின்னு கேட்பார் தமிழ் டீச்சர். இந்த ஸ்கூலில் என்ன 999 அற்புத மரியா இருக்கா, மொய் ஒரு மரி தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த தமிழ் டீச்சருக்கு அந்த மரி அப்படிங்கிற பொண்ணுடைய உருவம் வந்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவார். ஏன் ஒரு டீச்சர் வந்து ஒரு பொண்ணுடைய அவருடைய ஸ்டூடெண்ட்டோட ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரிங்கிற பொண்ணு யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரிபல், ஒரு புரட்சியால பெண். அந்த மரி அப்படிங்கிற ஏன் புரட்சியால பெண் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் எப்போவுமே வந்து எந்த டீச்சருக்குமே கட்டுப்படாத ஒருத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ரிபலாக தான் வந்து தெரிவாங்க. ஆனால் அது ஃப்யூச்சராக தான் அவங்களுக்கு வந்து அது வந்து கரெக்ட் இல்லைங்கிறது பிற்காலத்தை தான் அது புரியும். இந்த மரிங்கிறவ ஒரு ரிபலாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவளுக்கு எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு தோணுதோ அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவாள். அவளுக்கு என்ன மாதிரி பிஹேவ் பண்ண தோணுதோ அப்படி பிஹேவ் பண்ணுவாள். அவளுக்கு என்றைக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு தோணுதோ அன்னைக்கு தான் வந்து அவள் வந்து ஸ்கூலுக்கு வருவாள். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு. இவளை ஏன் நம்ம ஸ்கூலில் வச்சு நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு டிசி கொடுக்கலான்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கோம். இவள் மேலே எல்லா டீச்சருக்கும் வந்து ஒரு வெறுப்பு தான் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவள் ப்ராப்பராக ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது, ப்ராப்பராக படிக்கிறது கிடையாது, எதுவுமே ப்ராப்பராக பண்ணுறதில்லை. அவள் வீட்டுக்குமே வந்து ரிப்போர்ட் பண்ணி யாரும் வந்து எதுவும் கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. இப்போது இந்த மரி மேலே அந்த தமிழ் டீச்சருக்கு ஒரு கேர் வந்து உருவாகும். ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கா, இவள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேர் வந்து அந்த தமிழ் டீச்சர் வந்து உருவாகும். இப்படியே வந்து போயிட்டுருக்கு ஸ்டோரி. ஒரு நாள் வந்து தமிழ் டீச்சரும் அவருடைய ஒய்ஃபும் வந்து அந்த மரி அப்படிங்கிற பொண்ணு வீட்டை தாண்டி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், சும்மா அப்படியே வாக்கிங் போகிறாங்க. போயிட்டு வரப்போ இந்த மரி அப்படிங்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ கூப்பிட்றாங்க. மரி வந்து எழுந்திரிச்சு வரா, எழுந்திரிச்சு வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிட்றா. வீடே வந்து ரொம்ப அலங்கோலமாக இருக்குது, எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை அவளை மாதிரியே. அப்போது அந்த வீட்டை பார்த்த உடனேவே அவங்களுக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அப்பா வந்து தனியாக போயிட்டார், அம்மா வேறு ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க கூட எனக்கு இருக்க பிடிக்கல, அதனால் என்னோட சொந்த வீட்டில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாள். அப்போ வந்து தமிழ் டீச்சருக்கு அப்போ தான் புரியுது அவள் ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்கிறதுக்கான ஆன்சர் வந்து அவருக்கு வந்து அங்கே வந்து கிடைக்குது. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. மரி வந்து தமிழ் டீச்சர் அண்ட் அவங்க ஒய்ஃப் இவங்க ஃபேமிலி கூட நல்லா அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாள். அவள் வந்து ப்ராப்பராக வந்து சாப்பிட்றதில்ல, அவங்க அம்மா வீட்டில் இல்லைங்கிறதால எப்போ தோணுதோ அப்போ தான் சாப்பிடுவாள். அதனாலேயே டெய்லி எங்கள் வீட்டில் தான் நீ வந்து டின்னர் சாப்பிட்ணுங்கிற மாதிரியான ஒரு அன்பு தொல்லையில் அவள் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அவங்க வீட்டில் தான் டெய்லி டின்னர் சாப்பிடுவாள். அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் டின்னர் செய்கிறதுக்கு, அது இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அப்போ வந்து தமிழ் சார் வந்து கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணுவார், நீ ஏன் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேற, ஏன் படிக்க மாட்டேற அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நிறைய கான்வர்சேஷன் நடக்கும். எல்லா வாட்டி தமிழ் சார் வந்து ஃபெயில், அந்த அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டு விட்டுருவார், அவளாக ஒரு நாள் திருந்துவா அப்படின்னு. ரொம்ப நாள் கழித்து இதே மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அப்போ மாதிரி வந்து கேட்பா, நீங்கள் ஏன் சார் என்ன வந்து ஸ்கூலுக்கு போ படின்னு வந்து சொல்லலை அப்படின்னு. அப்போ அவர் வந்து சொல்லுவார், உனக்காக வந்து தோணணும்னு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அவள் அழுதுகிட்டே வந்து சொல்லுவாள், நீங்கள் வந்து என்னை வந்து கேட்டிருக்கணும், என்னை வந்து அடித்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு நீங்கள் வந்து என்னை வந்து கேட்டிருக்கணும், அப்படி யாருமே இல்லாததால் தான் நான் வந்து இப்படி வந்து இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு பொண்ணாக இருக்கேன் அப்படின்லாம் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லுவாள்.
அந்த ஸ்டோரியோட எண்டில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. வேர்ல்டில் நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் நம்ம கண் எதிர்க்க நிறைய பேரோட லைஃப் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் நம்ம ஏஜ் பசங்க ப்ராப்பரான வேலைக்கு போகாமல் லைஃப்பில் ஏதேதோ திசை மாறி ஏதேதோ வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஒரு இன்சிடெண்ட் எனக்கு வந்து இந்த புக் படித்தப்போ ஞாபகம் வந்துச்சு. பாட்காஸ்ட்லேயுமே நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். அந்த இன்சிடெண்ட் வந்து என் நினைவுலேருந்து மறக்குமானு எனக்கு வந்து தெரியல. நான் வந்து திருவான்மியூர் டு அசோக் நகர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 9 ஆகிடுச்சு, வர வேண்டிய வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன். திருவான்மியூர் டு அசோக் நகர் வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பையன், அவன் வந்து எங்கேயோ ஒர்க் பண்ணுறான் போல் எங்கன்னு தெரியல, அவன் வந்து இறங்க வேண்டிய ஸ்டாப்பு ஈ காட்டு தாங்கல்ல இறங்கணும். அந்த பையன் வந்து அவனுடைய அட்டையர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஷர்ட்டு, செக்குடு ஷர்ட்டு, ரொம்ப ஃபேடான ஒரு ஷர்ட், அது ரொம்ப பழைய ஷர்ட்டாக இருக்கும். தோள்பட்டை இங்கே வந்து கிழிஞ்சிருந்துச்சு, பழைய ஜீன் போட்டிருந்தான். ஒரு 200 to 250 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு தேஞ்சி போன ஸ்லிப்பர் போட்டிருந்தான். அவனுடைய என்னை விட ஒரு ஒரு ஏஜில் ரெண்டு ஏஜ் சின்ன பையனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுடைய அட்டையர் வந்து அப்படி இருந்துச்சு, ஏழ்மையோடைய விளிம்பில் வந்து இருப்பாங்கள்ல அந்த அந்த மாதிரியான ஒரு அட்டையில் அவன் வந்து இருந்தான். அந்த பையன் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு ஈக்காடு தாங்கல், ஆனால் அது ஸ்டாப்பை தாண்டி வந்து பஸ் வந்துருச்சு. ஈக்காடு தாங்கல் இறங்குங்கன்னு கண்டக்டர் சொல்லியிருக்காரு, ஆனால் அவனுக்கு அது காதில் விழுந்துச்சோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்டாப்பிங் மிஸ் ஆகி காசி தியேட்டர் வந்து அவன் வந்து கண்டக்டர் வந்து சொல்கிறாரு அடுத்த ஸ்டாப் அது ஸ்டாப் முன்னாடி போட்டுச்சின்னு திட்டுறாரு. அவனுக்கு எதுவும் புரியலை, அவன் ரொம்ப பாவமாக வந்து சொல்கிறான் ஹிந்தியில், முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதுனா இப்போ நான் வந்து எப்படி போகிறது அப்படின்னு ஹிந்திலேயே வந்து சொல்கிறான். எனக்கு ஓரளவுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அவன் வந்து சொன்னப்போ ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்கு. இறங்கி இப்போது அவன் ஈ காட்டு தாங்கள் அகைன் போனால் அங்கேருந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட் போய் அங்கேருந்து பஸ்ஸில் போய் அடுத்த ஸ்டாப் வந்து இறங்கணும். அவங்ககிட்ட அதுக்கு பஸ் ஃபேர் கூட காசு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த மாதிரியான ஒரு அட்டையெல்லாம் வந்து இருந்தான். இப்போது இதை வந்து நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 22-23 ஏஜ் தான் அவனுக்கு வந்து இருக்குது, ஆனால் அவனோட சுச்சுவேஷன் ஏன் இங்கே இருக்குது? 1500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து அவன் இங்கே ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்? அவன் ஃபேமிலியை விட்டு அவன் வந்து ஏன் இங்கே இருக்கணும்? இந்த ஏஜுக்கு அவன் வந்து ப்ராப்பராக படிச்சிருந்தா ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபுட் சாப்பிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவனால் வந்து வாழ்ந்துருக்கக்கூடும். ஆனால் அவனோட லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு அப்படிங்கிற க்வெஷ்சனுக்கான ஆன்சர் இந்த புக்கில் வந்து கிடச்சிச்சு. நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி மிஸ்லீடான லைஃப்பை நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க, நிறைய பேர் தவறான வழியில் போயிருப்பாங்க, நிறைய பேர் ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் கூலி வேலை செய்வாங்க. நம்ம ஏஜில் அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டுமே வந்து ஃப்ரீயாக நிறைய விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாரையுமே படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இருக்குது, ஃப்ரீ ஃபுட்ஸ் இருக்குது, எல்லாமே இருந்தப்போ இங்கே அந்த சுச்சுவேஷனை கூட யூஸ் பண்ணிக்க முடியாமல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க, அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொதுவாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம்னு நம்மளால் சொல்லிக்க முடியாது. நிறைய சுச்சுவேஷன்ஸ் அதுக்கான ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தனோட லைஃப்பில் ஒருத்தவன் சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் எங்கே இருக்குது அப்படின்னா, அவனை சுற்றி இருக்கிற சொசைட்டியும் அவனோட ஃபேமிலியும் அவன் மேலே காட்டுற லவ் அண்ட் கேரில் மட்டும்தான் வந்து அவனோட லைஃப் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஒருவேளை அந்த பையனுடைய அப்பா அம்மா அவன் மேலே லவ் அண்ட் ப்ராப்பராக அவனை கேர் பண்ணி நீ வந்து ஸ்கூலுக்கு போ, நீ வந்து படி, எஜுகேஷன் மட்டும்தான் உன்னை உன் லைஃப்பில் வந்து காப்பாற்றும், எஜுகேஷன் இல்லைன்னா லைஃப்பில் வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, எஜுகேஷன் மட்டும்தான் உன் லைஃப் வந்து ப்ராஸ்பர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை அவனுக்கு சொல்லியிருந்தா, அவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்தா இன்றைக்கி அவன் ஒரு நல்ல நிலமையில் வந்து கண்டிப்பாக அவன் வந்து இருந்ததுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நான் பார்த்த ஒரு சில இன்சிடென்ட்ஸில் இதுவும் வந்து என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண ஒரு இன்சிடென்ட்ஸில் அதுவும் ஒன்று. இந்த புக்குமே வந்து படித்து முடித்ததும் அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கெல்லாம் வந்து கீ என்ன, ஆன்சர் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த புக்கு வந்து சொல்லுச்சு. இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களோட லவ் அண்ட் கேரில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த புக்குமே வந்து அதுதான் வந்து சொல்லிச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பேரன்புக்கு வந்து ஏங்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் ஒரு மையப்புள்ளியாக வச்சு இந்த புக்கு வந்து நகரும். ரொம்ப சின்ன புக்கு இது, வெறும் 5 ரூபான்னு தான் வந்து புக் ஃபேரில், நாளையோடு முடிய போகுது புக் ஃபேரு. 158 ஸ்டாலுக்கு போனீங்கன்னா வெறும் 5 ரூபா தான் இந்த புக்கு. புக் ஃபேர் டிக்கெட்டை விட 5 ரூபா கம்மி தான் இந்த புக்கோட ரேட்டு. அந்த ஷார்ட் ஸ்டோரியை நீங்கள் வந்து வாங்கி படிங்க. அது நிறைய காப்பி வாங்கணும்னு நான் வந்து நினச்சேன், ஆனால் என்னால் ரொம்ப நாள் சென்னையில் இருக்க முடியல, அதனால் நான் ரிட்டன் வந்துட்டேன்.
திரும்ப அந்த புக்கு வாங்குவேன். நிறைய பேருக்கு நான் வந்து அந்த புக்கை கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்ருக்கேன். அதுக்காக கண்டிப்பாக அந்த புக்கை வந்து வாங்குவேன். நீங்கள் அந்த புக்கை வந்து வாங்குங்க. 5 ரூபாங்கிறது ரொம்ப 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 கம்மியான ஒரு காசு. இல்லை அதோடைய நல்ல ஹார்ட் காப்பி, நல்ல பிரிண்டட் காப்பி வேணால் பனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அண்ட் சென்னையில் அவங்க புக் ஸ்டோரும் வச்சுருக்காங்க. அங்கே கூட அது வந்து அவைலபிளாக இருக்குது. 200 சம்திங் நினைக்கிறேன் அது ஒரு ரேட்டு. இந்த ஷார்ட் ஸ்டோரி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், நீங்கள் என்ன வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறாலும் சரி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், இந்த புக்கு வந்து எல்லோரும் வந்து படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டு. இந்த ஷார்ட் ஸ்டோரி நிறைய பேரோட லைஃபை மாற்றுறதுக்கான பவர் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்குது நான் வந்து நம்புகிறேன். அதனால் இந்த புக்கை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒரு புக் ரிலேட்டட் வீடியோ ஆர் எனி அதர் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.